ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வச்சு தான் நான் குழம்பு செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ எல்லா வகையான மீனை வச்சுமே இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போதுமே மீன் குழம்புல சொல்கிற மாதிரி தான், மீன் குழம்பை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழம்பை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மீனும் குழம்பும் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செஞ்சுருக்கிற குழம்பை நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கராம் மீன் வாங்கி 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா முழுசாகவே போடலாம், ரொம்ப நல்லா ருசியாகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த குழம்புக்கு புளியும் ஊற வச்சுருக்கிறேன். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். முக்கியமாக மீன் குழம்பு புளி குழம்புக்கெலாம் பழைய புளி, நல்ல கருப்பாக இருக்கிற புளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ருசியும் நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு சூடும் கிடையாது. உங்களோட புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவு கூட குறைச்சி நீங்கள் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கிட்டு அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/6 பல்லு பூண்டு, நல்லா பெருசாக இருக்கிற பூண்டு பல்லை வந்து நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி, தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ், இந்த சைஸில் இருக்கிற தக்காளி 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக கூட சேர்த்து போட்டிருக்கிறேன். இது போடுறப்போ வெங்காயம் தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துட்டு இதோட 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா என்னென்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே வந்து குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளாக சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாக அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது. இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், நல்லா இந்த அளவுக்கு திக்காக அரைச்சோம் அப்படின்னா தான் குழம்பு நம்ம வதக்கி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு செஞ்சிடலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும்.
இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நீளமாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். முழுசாக சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கிறேன், கூடவே கொஞ்சமாக கருவேப்பில. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-35 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க, நறுக்கி போட்டு சேர்க்க வேண்டாம். கூடவே வந்து கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கினீங்கன்னா குழம்போட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மசாலுக்கு அரைச்சிருந்த அந்த சாந்தை சேர்த்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம், மிக்சியில் நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற மசாலாவோட நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிய வதக்கிக்கணும். மீடியம் தீயிலே வதக்கிக்கோங்க, அப்படின்னா சட்டியில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற மசால் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 1.5 கப் போல் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியோட அளவு ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு குழம்ப செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலை 1/2 கப் போல் நான் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு தேங்காய் பால் விட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ குழம்பை வந்து கொதிக்க விட போகிறோம். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும், போட்டிருக்கிற மசால் சாமான்கள்லாம் கொதித்து எண்ணெய் பிரிய வேக வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் மூடி வச்சு வேக விடுங்க. குறைஞ்சது ஒரு 5-10 ஆகும் நமக்கு கொதிச்சு வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழம்பை வந்து மிதமான தீயில் கொதிக்க வச்சுருந்தேன். அப்போ போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தேவைன்னா நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்புல மாங்காய் சேர்க்கலை, வெறும் மீன் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்குவோம். முக்கியமாக மீன் போடுறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப மிதமான தீயிலையும் வேணாம், அதிகமாகவும் வேண்டாம், சிம்மில் வச்சு மீன் துண்டுகளை போட்டுக்கோங்க. நல்ல குழம்புல மீன்கள் எல்லாம் முழுகிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் கிளற வேண்டாம், இதே சிம்மில் வச்சு மூடி வச்சு மிதமான தீயில் அடுத்த ஒரு 10 நல்லா வேக வச்சிங்கன்னா மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேகிற டைம் மாறும். இப்போ நான் போட்டிருக்க மீன் ஒரு 10 ஆகும், நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா சிம்மில் ஒரு 10 கொதிக்க வச்சுருந்தேன். இன்னுமே அந்த எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மீன் குழம்பு நல்லா சூப்பராக தக தகன்னு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீனும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உடையாமல் நமக்கு பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குழம்பு 1 நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சீரகம், அடுத்து வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சு வெங்காயம் இந்த அளவுக்கு சவக்க வதக்கிடணும். அப்புறமா கொஞ்சமாக தாராளமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு பொரிய விட்டதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை கடைசியாக இதில் சேர்த்து பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம தாளிப்பு வடகம் கிடைக்கும் இல்லையா கடையில், அதை கூட நீங்கள் நல்லா சவக்க விட்டு சேர்த்துக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டாலே சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.